ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப்பு தான் பண்ண போகிறோம் இந்த ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா மூட்டு வலி முதுகு வலி மூட்டு தேய்மானம் போன்ற எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பெரியவங்களாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆட்டுக்கால் சூப்பில் பார்த்திங்கன்னா கொலாஜின்ற சத்து இருக்குது அந்த ஒரு எண்ணெய் மாதிரி வரும் இல்லையா அது வந்து சாப்பிடும்போது நம்மளோட உடம்புல இருக்கிற மூட்டு தேய்மானம் அந்த மாதிரி எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் அது ரொம்ப தீர்வு கொடுக்கும் அதனால தான் இந்த சூப்பு வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது மட்டும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து வைட்டமின் ஏ கே செலீனியம் ஜிங்க் போன்ற எல்லா சத்தும் இதில் இருக்குது எலும்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த சூப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஃபுல்லாகவே வந்து க்யூர் ஆகி வந்துடுவீங்க வாங்க இப்போ சூப் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஆட்டுக்கால் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சுட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சுட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா சில இடத்துல வந்து அப்படியே கட் பண்ணி தான் தருவாங்க நாங்கள் சுட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் இப்போ இதில் என்ன சேர்க்க போறோன்னா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை புதினா இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா பொடி சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் அதே மாதிரி மிளகுத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு வந்து கொஞ்சமாக மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சுட்டேன் நல்ல ஒரு பத்து விசில் போல் வேக வச்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேகல அப்படின்னா மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு பட்டை ரெண்டே ரெண்டு லவங்கம் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ வந்து அதில் கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் என்கிட்ட வந்து பெரிய வெங்காயம்தான் இருந்துச்சு அது மட்டும் தான் போட்டிருக்கேன் ஒரு சின்ன வெங்காயமாக வந்து வெட்டி இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சூப்பை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் காரம் அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் வந்து இப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இதில் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் காரமும் கம்மியாக இருக்கும் அதனால தான் கொத்தமல்லி இலையையும் பொடிஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இதையுமே சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்ல இன்னும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஆப்பத்து கூட சாப்பிட்டோம் தேங்காய் பால் இந்த மாதிரி சட்னி சாம்பார் கூட சாப்பிட்றதோட இந்த மாதிரி சூப் கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக தான் எங்களோட சேனல் வந்து கொஞ்சம் அதுவும் இம்ப்ரூவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்